ரேடியோசடி நைன்ட்டி ஒன் போயிட்டு ஒன் ரேடியோசடி முன்னா கூட கேட்டுவிட்டுருக்கீங்க இன்றைக்கி சினிமா தர்பாரில் திட்டம் இரண்டு படத்தை பற்றி தான் பேச போகிறோம் படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் இருக்கார் புதுசாக ஹீரோ அறிமுகமாக இருக்கிற சுபாஷ் இருக்கார் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண தினேஷ் இருக்கிறாரு ஸோ எல்லோரும் இருக்கிறாங்க பேச ஆரம்பிப்போம் முதல்ல திட்டம் இரண்டு நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துருப்பாங்க நம்ம மக்கள் அதனால் படத்தை பற்றி நீங்கள் நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறீங்க ஐஸ்வர்யா வந்து இதில் அந்த படத்தை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கதை விக்கியும் புதுசு சுபாஷும் புதுசு இப்படி ஒரு புது டீமுக்கு ஐஸ்வர்யா மாதிரி ஒரு ரெப்யூட்டடான ஹீரோயின் உள்ள வருதுங்கிறது கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் கிரிப்பாக இல்லைனா யாரும் வரவேற்க வரதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த படத்தை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணிங்க எப்படி இது நடந்தது யோஸ் ட்ரீம் ஃபிலி டூன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் அது ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆன டைமில் பயங்கர வைரலாக போய்ட்டு இருந்தோம் போது நிறைய பேர் கால் பண்ணி அப்ரிஷேட் பண்ணாங்க அப்போது ஐஸ்வர்யாவும் ட்வீட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷார்ட் ஃபில்ம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்போ காலும் காலும் பண்ணி பேசினாங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ரொம்ப நாளாக ஆந்தது அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அவங்க அவங்கள அப்ரோச் பண்ணி கதை சொல்ல தான் ட்ரை பண்ணுறோம் ஆனால் ரீச் பண்ண முடியலை இப்போ சொன்னேன் இந்த மாதிரி உங்களுக்கு கதை சொல்ல தான் ட்ரை பண்ணுறேன் நான் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன் நான் வேறு நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன் அவங்களோட இன்னொரு நம்பர் அவங்க அதை யூஸ் பண்ண போகல இல்லை நான் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன் நேரில் வந்து கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்போ உங்கள் கணா தெலுங்கு ஷூட்டிங்கில் இருந்தாங்க ராஜமுண்டியிலருந்தான் அங்கே போய் கதை சொன்னேன் சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிச்சிட்டு அப்போவே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி தான் இட் ஸ்டார்ட் இப்போ வாங்க ஸ்கிரிப்ட் இது எத்தனை நாளாச்சு ரெடி பண்ணுறது உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுத ஆரம்பித்தோம் இல்லை அது ஷூட் போகிற வரைக்கும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்கும் ஏன்னா அது அது முடிகிற வரைக்கும் இம்ப்ரவைசேஷன்ஸ் ஏதாவது ஒன்று போயிட்டே இருக்கும் பட் ஆல்மோஸ்ட் இதான் அப்படின்னு ஃபைனல் பண்ணது டூ தௌசண்ட் நைன் ஒரு ஒன் இயர்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் ஏன்னா ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்த ப்ராசஸ் ஸோ அப்பப்போ அப்பப்போ ஏதாவது தோணும் கரெக்ஷன்ஸ் போயிட்டு தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து செம்ம ஜாலியான ஒரு பையன் இந்த படத்தில் சிரிச்சனா வாயிலே அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது இப்போ எங்கிட்டலாம் கேட்டீங்கன்னா ஐயோ எனக்கு சீரியஸ்னா வராதுங்க பண்ணுறீங்க இல்லை அது என்னன்னா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸும் சீரியஸான ஷார்ட் ஐயா ஸ்ட்ரீம் ஒன் டூலாம் பயங்கர சீரியஸான ஷார்ட் ஃபிலிம்ஸாக தான் இருந்தது ஸோ அந்த எமோஷன் நமக்கு கரெக்டாக கன்வே பண்ண வருது அப்படின்றது அது பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு ஓகே இதுவும் ஒரு பயங்கர ஒரு ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் இருக்கும் இதுல ஸோ அதுதான் ஹியூமர் நல்லா நல்லதான வருது ஹியூமர் வருது ஆனால் பண்ண கொஞ்சம் பயம் ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஹியூமர் தான் ஆமா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்லயும் சரி டைரக்ஷன்லையும் அது அது எல்லாமே எல்லா கதைகள்லையுமே எல்லாம் கரெக்டா வரணும் பட் ஆனா இதெல்லாம் இதெல்லாம் விட ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் தப்பாக இருந்தாலும் ஹியூமர் வர்க்காது சிரிக்காம கோவம் வரும் நமக்கு ஆமாங்க ஆமா இப்போ எப்படி ஒரு சீரியஸ் படம் த்ரில்லர் படம் பண்ணிட்டாரு அடுத்து ஒரு காமெடி படம் பண்ணுவார் கண்டிப்பாக தான் லவ் டிராமா ஆக்ஷன் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பாக அவர் ஃபியூச்சரில் எல்லா ஜோனர்ஸுமே கையாளுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சூப்பர் இப்போ பேசுனது நம்ம ப்ரொடியூசர் தினேஷ் கண்ணன் வாங்க அவர் என்னென்ன படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மரகத நாணயம் நல்ல படமாச்சு இல்லை மரகத நாணயம்ல நான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ராக்ஷிஷன் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இப்போ வந்து திட்டம் இரண்டு அப்புறம் சிக்ஸர் அதுலேயும் சொல்லியிருக்கீங்க ஆமாம் சிக்ஸர் ப்ரொடியூஸ் பண்ணேன் சிக்ஸருக்கு அப்புறமா இப்போ திட்டம் இரண்டு பிளான் பின்னு ஒரு படம் ஓகே இது வரைக்கும் நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் அதை தாண்டி படம் பார்த்தவங்க பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரியான படங்களாக பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால இந்த வயசு ஸ்கிரிப்ட்டு ஒரு ப்ரொடியூஸராக நிறைய பேர் புலம்பற விஷயம்னா அதுதான்ப்பா சொன்னான்ப்பா பயங்கரமாக இருந்துச்சு அதான் போய் பார்க்கறேன் அப்படின்னு ஆனால் இது எப்படி நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் வந்த ஒரு பையன் என் ஃபேமிலியில் யாருமே சினிமா கிடையாது ஸோ வரும்போது நமக்கு ரொம்ப கவனமாக ஒரு விஷயம் பண்ணணும்னு வருவோம் தோற்றுடுவோம் அந்த மாதிரி தான் எனக்கும் இனிஷியல் பீரியட்லேருந்து நிறைய உக்மா கம்பெனிகெல்லாம் போய் சேர்ந்து ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நல்ல கம்பெனி அமைஞ்சிருக்கு சினிமா கத்துக்கணும்ன்றதுக்காக அவரே சொல்லுவார் சத்தியம் தேட்டர்லா இருக்கும் கேட்கும் போது சொல்லுங்க சினிமா ஸ்டடி பண்ணுன்றதுக்காக சத்தியம் தேட்டரில் போயிட்டு தியேட்டர் கிளிக்க அந்த டிக்கெட் கிளிக்கிற வேலை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ணேன் எந்த ஒரு இடத்தில் பாக்கெட்ல போட்ட காசு பாக்கெட் கை வரைக்கும் வந்தது இல்லை நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி பர்சன்ஸ் மேலே போடுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த மாதிரி கதை மேலே போடுறோங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கரெக்டான பிளானிங்கில் இந்த பிளானிங்க்கு இந்த இந்த கதைக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் ஜோனில் தான் வரும் மற்ற ப்ரொடியூசர்ஸ் தெரியல எனக்கு எப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு தெரியல பட் நான் பார்த்த ப்ரொடியூசர்ஸ் நான் பழகின ப்ரொடியூசர்ஸ் நான் கடந்து வந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க மைட் பி அந்த பாசிட்டிவிட்டி தான் ஏமாலையும் வந்திருக்குன்னு நான் நம்புறேன் சுபாஷ்க்கு வந்து இந்த படத்தில் கண்ணக்குழின்னு ஒரு சாங் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து டிம்பிள் இருக்கிறதுனால அப்படி ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க ஹீரோவை வர்ணிக்கிறதுலாம் வந்து தமிழ் சினிமாவில் பல வருடங்கள் போராடி ஜெயிச்ச ஹீரோக்கு தான் நடக்கும் முதல் படத்துலேயே இந்த கண்ணங்குழி ஐடியா யாருது ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கிறதே தெரியாது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஷூட் போகிற டைமில் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அதுக்கப்புறம் அதை அது ஹம்மிங் மட்டும் தான் இருந்துச்சு அப்போது அப்போது ஒரு லிரிக்லாம் கிடையாது ஸோ அதுவே வந்து செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு

எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ணியிருக்கோம் ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணதில்லை யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நிஜமாவே சரி இப்போ ஐஸ்வர்யா மாதிரி ஆக்சுவலி ரொம்ப நல்லா நடிகை அவங்க அதில் மாற்றுகிறதே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவங்க கூட நடிகிறேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு எனக்குறமா இல்லை கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு சொல்றப்போ சொல்கிறப்போ எனக்கு பெருசு பெரிய டெப்யூ தான் அது அவர் எனக்கு கொடுத்தது பெரிய டெப்யூ ஃபர்ஸ்ட் டே ஷூட் போறப்போ எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க நான் பக்கத்துல அப்படியே சொல்றேன் வைப்ரேட்டிங் மூலமா தெரியல. டேய் என்னடா அப்ப அப்போ வந்து 90s கிடா இருக்க கூட வாய்ப்ப இல்லையா? அப்புறம்டா போனால் பக்கம் போனா உனக்கு. அது அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹீரோயினோட பண்றப்போ அது எனக்கு அந்த டைம்ல எனக்கு அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக பேச எங்களுக்கே தெரியும் சினிமா நடிக்கிறீங்கள இனி போக போக பாலிக்கிறோம் அப்படிலாம் இல்லை அப்படியே நடிக்க தெரியாமல் நடக்கிற பாட்டு சுபாஷை இங்கே தான் தெரியும் சுபாஷ் வந்து அறிமுகம் விக்கியை வந்து ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம் ஒரு பா இந்த இன்டர்வியூ தெரியாதவங்க பார்க்கும்போது ஓகே விக்கி தான் ஹீரோ போடுது அப்படின்னு நினச்சிப்பாங்க எல்லாத்துக்குமே ஹீரோ ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படி குண்டானதுக்கப்புறமா ஏங்க என்னங்க நான் ஏதாவது சொல்ல போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அது அங்கேயே போகலாம் குண்டாகிறதெல்லாம் விட்டுருக்கேன் விக்கியாக இருந்தால் இப்போ யாராக இருந்தாலும் யோசிச்சுப்பேன் இந்த ஸ்கிரிப்ட் நானே பண்ணலாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாச்சே அப்படின்னு ஏன் அப்படி இல்லை வேணாம் அப்படின்னு இல்லை ஒரு நல்ல கதை பண்ணியிருக்கோம் இதை கரெக்டாக பண்ணுவோம் இதில் நாம் நடித்து கான்சென்ட்ரேஷன்லாம் டைவெர்ட் ஆக வேணாம் அப்படின்றது தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அதான் அது நடி நடிக்கும் போது ரெண்டு வேலை பண்ணுற மாதிரி ஆயிரும்ல அண்ட் நான் நடிக்கிறதுக்காக தான் டேரெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கிடையாது எனக்கு டைரக்ஷன் தான் அல்டிமேட் பேஷன் இந்த கிரைம் த்ரில் த்ரில்லரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீல்டு ஒர்க் தேவைப்படும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் சும்மா இமேஜினேஷன்லாம் பண்ணிட முடியாதுங்கிறது ரொம்பவே சொல்லப்படுற ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்போது திட்டம் இரண்டுக்கு என்னென்னலாம் பண்ணீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகும் பர்ஸ்னல் கனெக்ட் எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் ஓ ஒரு எப்படி சொல்கிறது ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தோணும் யோசிக்க வைக்கும் அது எப்படி அது ஒரு ஃபீல் அது என்ன கரெக்டாக சொல்ல முடியல ஃபீல்டு ஒர்க்குன்னு பார்த்தா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட் ஃபீமேல் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மீட் பண்ணி பேசியிருக்கோம் அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அதான் இதுல ஜென்ரலா ஜென்ரலாவே இந்த பீமேல் காப் அப்படின்னாலே ஒரு ஒரு வரப்பா ஏ என்னடா பண்ற அப்படி இருக்கும்ல அப்படிலாம் இல்லாம வேற பாரு பெரபு அதுல தான் நாங்க பழகிறோம் பார்க்கலாம் போட்டு எச்சிலா தெரியுது காக்கா அப்படி காதல் காதல் இல்ல இப்போ அந்த அக்கா மறுபடியும் இல்லீங்க இப்போ அந்த அக்கா மறுபடியும் ஹாப்பிங்க இருக்கா உங்களுக்கு தெரியாதுல்ல ப்ரொடியூசர் நீங்க அவங்களுக்கு பிடிக்கும் ராக்ஷேஷன்ல சூசனுக்கு அந்த கேரக்டர் கொடுத்து அவங்களை ஆல்ரெடி போலீஸ் பிடிச்சிட்டாங்க அதனால உங்களால் ஓகே ரைட் ஸோ போலீஸே போலீஸ் பிடிச்சிருக்காங்க ஓகே ஸோ அதான் நான் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசும்போது போலீஸா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த பெண்மையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அவங்களும் வந்து என்ன ஒரு பையன் சைட் அடிக்கணும்னு தோணும் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதுல ஐஸ்வர்யாவை ஒரு 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 பெண் போலீஸ் தான் ஆனா ஒரு பெண் அப்படின்ற ஒரு ஃபீல்ட தான் ட்ரீட் பண்ணி மேட்சோவா அப்படியே இந்த வெரப்பா அந்த அப்படிலாம் ட்ரீட் பண்ணலை அண்ட் கதைக்கு தேவையான நிறைய விஷயங்கள்லாம் சில டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி அப்படி தம்பி ஒரு சினிமாவில் நடிக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நிறைய ஆர்வம் இருக்கும் ஒரு ஹீரோ ஆகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் அப்படியே வீட்டில் ஒரு தூக்கத்தில் அப்படியே நிறைய யோசிப்போம் இதெல்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணால் சூப்பராக அந்த மாதிரி உனக்கு எதாவது ஆசை இருக்கா இப்போ என்ன கேட்டேன்னு வச்சுக்கவேன் படம் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு நாலஞ்சு கண்ட்ரி ட்ராவல் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசை கண்டிப்பாக அது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அது எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு அதுலேருந்து தான் எனக்கு உருவாச்சு உள்ளேருந்து இந்த மாதிரி இதை வேற சொல்லியா இப்போ குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேறாங்க வேற ஸோ அதுலேருந்தான் எனக்கு அதோடய ட்ரீம்ஸ் இப்போ சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி அது நிறைய படம் பார்க்குறோம் ஸோ எதுலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டு பண்ணுது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது அதில் நான் தெளிவாக இருந்தேன் இப்போது அன்னைக்கு ஸ்கிரிப்டு வந்து இவர் கொடுத்து படிக்க சொல்லும் போது எனக்கு கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் ஓகே இதில் ஏதோ ஒன்று இருக்குது ஏன்னா இவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸில் அப்படியே டோட்டலாக வேறு லெவலில் ட்விஸ்ட் வந்து அப்படியே சரண்ட் ரைட்டு ஓகே அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் பார்த்தா பாராட்டணும்னு நினச்ச ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் அவங்ககிட்ட சொல்லிடுங்க கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி நிறைய தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னால் ஐஸ்வர்யா ராஜேஷ் ப்ரூவ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது போராடி அந்த இடத்த அவங்க பிடிச்சாங்க ஹீரோயின்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கிராமத்து பொண்ணாக இருந்தால் கூட ஹஞ்சிக்காக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி ஹீரோயின்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற தாண்டி நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணி இன்றைக்கி அந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஹீரோயின் பேஸ்டான படங்கள் பண்ணுறதுக்குலாம் முழு தகுதியுடையவங்க தான் ஸோ நீங்கள் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது ஒரு முதல் இயக்குனர் ஒரு வாய்ப்பு தேடி போகிறோம் அப்படின்னா ஹீரோயின் பேஸ்டாக ஒரு மூவின்னு வந்து நிற்கும் போது அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ தடைகளை தாண்டி இதை திருக்கி கொண்டு வந்தீங்க ஆக்சுவலாக தடைகள் நிறைய இருந்தது ஆனால் கதை சொன்ன இப்போ இந்த கதையை நான் முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு சொன்னேன் அவர் கேட்டவுன்னு பிடிச்சிச்சு ஏன்னா இது ஹீரோயின் பேஸ்ட் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் இது இது ஒரு ஹை கான்செப்ட் ஃபிலிம் அந்த கான்செப்ட் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரஸ்ட்டு ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஸோ அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்து இந்த படம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் தினேஷ் ஆக்சுவலி அவருக்கு முன்னாடியே கதை தெரியும் அவர் கதை கேட்டோடனே இந்த படம் நடக்கலை அப்படின்னா எப்போ எப்போனாலும் வா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் கதை அவ்வளோ பிடிச்சிருந்தது அண்ட் அதுக்கப்புறம் இது நடக்காதுன்னும் போது அவர் உள்ளே வந்தார் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படம் நடக்குமா நடக்காதன்றதுலாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நடந்திருக்குன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் மட்டும்தான் காரணம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாமே அதை அதை வச்சு ஒரு நாவலே எழுதலான்னு வைக்கலாம் ட்விஸ்ட் சென்டென்ஸ் கதையில் இருக்கிற ட்விஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ்ல அவ்வளவு டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும்

is very happy what we make. அப்புறம் வினோத் ஆல்சோ அசோசியேட்டட் மீ அண்ட் ஆஃப்டர் வினோத் கம்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் கெட் சால்வ் எல்லாமே சால்வ் சூப்பராக போச்சு எங்களுக்கு ஷூட் வெரி வெரி ஹாப்பி டே நான் அவர்கிட்ட கேட்பேன் ஹாப்பியானு அவர் வார்த்தை அவர் வாயிலேருந்து வர ஒரே வார்த்தை ப்ரோ ஹாப்பி ப்ரோ நம்ம நினச்சதை எடுத்துட்டோம் ப்ரோ விக்னேஷ்க்கு கொடுத்த வார்த்தையை நம்ம வந்து கரெக்டாக கீப் அவுட் பண்ணிட்டோம் ரொம்ப அதாவது அதுதான் நான் நிறைய டேரக்டர்ஸோட கடந்து வந்திருக்கேன் ப்ரோ அதில் விக்னேஷும் ஒருத்தர் நான் கடந்து வந்த டேரக்ட் ஸ்க்க்கே என்ன குவாலிட்டிஸ் இருந்ததோ அதை விட அதிகமான குவாலிட்டிஸ் வந்து விக்னேஷ்க்கு இருக்குது தட் மீன்ஸ் தட் இஸ் அ அவர் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைப்பாரோ அந்தளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் ஆப்போசிட்லேயும் இருக்கிறவங்கள எப்பவுமே அடுத்தவங்க ஷூஸ்லேருந்து யோசிப்பார் என்ன மாதிரியே நான் எப்போவுமே அடுத்தவங்க ஷூலேருந்து ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் அவரும் அதை அந்த யோசனையை வச்சு தான் ஒன்று பண்ணார் என்ன கன்சன்ட் பட்ஜெட்டில் இந்த படத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ பாருங்கள் ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் நிறைய நல்ல படங்கள் அமையட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களும் நடக்கட்டும் அதுக்கு ரேடியோ சிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஷோக்கு நேரில் வந்ததுக்கு